அந்த ஈமான் உள்ளத்தில் இருந்ததினால்தான் அந்த வார்த்தையை வந்து அந்த பெண்மணிக்கு அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்ப இது மாதிரி உள்ள சம்பவங்களில நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் இந்த அம்னேங்கிற வார்த்தை, மன நிம்மதி, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும், நான் இந்த கவலைகள் எல்லாம் என்னுடைய மரணம் வரைக்குதா இருக்கு, இந்த மரணத்திற்கு பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய வசதிகள் வரப்போகிறது, அந்த வசதியை தான் அடைய போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை விட பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை தான் எனக்கு தர இருக்கிறான், அதற்காக தான் நான் இந்த உழைப்பெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த எண்ணம் மனதில் ஏற்பட்டு வரக்கூடிய மன நிம்மதி தான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மக்கள் கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு, இதே 6வது அத்தியாயத்தினுடைய 81வது வசனத்தில் வரும். என்ன இருக்கு? ஃபஐல் ஃபரீகைன அஹக்கு பில் அம்னி இன் குன்தும் தஅலமூன். அவர் என்ன கேட்கிற கேள்வி தெரியுமா? ஃபஐல் ஃபரீகைன அஹக்கு பில் அம்னி, நம்ம ரெண்டு சாரார்களிலே மிக அதிகமாக சரியான முறையிலே மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு யாருக்கு தகுதி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி. நம்ம ரெண்டு குரூப் இருக்கு. என்ன ரெண்டு குரூப்? ஒன்னு அல்லாஹ்வை வணங்குறவங்க, ஒன்னு அல்லாஹ்வே வணங்குவாங்க, மற்ற படைப்புகளை எல்லாத்தையும் அழைத்து பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹ்க்கு செய்வதை விட பல காரியங்களை நேர்ச்சை செய்வதும் திக்ர் செய்வதும் துஆ செய்வதும் பணத்தை கொடுக்கறதும் எல்லாமே அல்லாஹ் அல்லாதவர்களோட வழியில செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட கேள்வி என்ன? உங்க ரெண்டு சாராக நம்ம இருக்கு, இதுல மன நிம்மதி அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் யார்? நம்மளா அவங்களா? இந்த கேள்விக்கும் நம்மளை தான் விட சொல்லணும். என்ன, யாருக்கு வந்து இந்த மன நிம்மதி அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியுது? இது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்மளுடைய ஈமான்களிலே நான் நம்பி விட்டதே, நான் உறுதியாக நம்பல, மறுமை வருவங்கிறது நம்ம சொல்றோம், வெளியே மறுமை வருவங்கிறதுக்காக உண்டான ஆயத்தங்களை ஏற்பாடுகளை நாம் செய்யவில்லை என்றால் நம்ம அதுக்காக தயாராக, அதை நம்ம நம்பலே என்று தான் அர்த்தம். இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் இருந்தா இறக்கி வைக்கப்பட்டது நம்பினால் இதை படிக்கிறதுக்கும் இதை அறிந்து கொள்வதற்கும் இதை மனப்பாடம் செய்வதற்கும் இதன்படி நடந்து கொள்வதற்கும் ஒருத்தன் முயற்சி செய்வான். அது அவன் வந்து அதை கண்டுகொள்ளவில்லை என்றால் அவன் அது ஒரு சாதாரண புத்தகமாக அவன் எடுத்துக்கொள்றான் என்று அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நமக்கு கத்துத்தந்த ஒரு துவா, ஒரு திக்ர், ஒரு சின்ன துவா என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அல்லாஹும்மா லா மானிய லிமா அஅதைதா வலா முஅத்திய லிமா மனஅதா வலா யன்ஃபவுதல் ஜத் மின்கல் ஜத். அல்லாஹும்மா யா அல்லாஹ் லா மானிய லிமா அஅதைத், நீ கொடுத்ததே நீ தடுத்ததே கொடுக்கிறவ ஒருத்தன் கிடையாது. ஒரு விஷயம் நீ எனக்கு தடுத்துட்டா, எனக்கு ஆரோக்கியம் வேண்டாம் என்று முடிவு பண்ணிட்டா, எனக்கு குழந்தை வேண்டாம் என்று முடிவு பண்ணிட்டா, எனக்கு வியாபாரத்திலே அபிவிருத்தி வேண்டாம் என்று முடிவு பண்ணிட்டா, நான் பல வழிகளை பார்க்க மாட்டேன், உன்னிடத்தில் மட்டும்தான் கேட்பேன். என்ன, நீ அதை திறந்து விடலைனா, நீ வந்து தடுத்து விட்டால் அதை திறந்து விடுறதுக்கு யாருமே இல்லை. அல்லாஹ் நீ தடுத்ததை கொடுக்கிறவனும் கிடையாது, நீ கொடுத்ததை தடுக்கிறவனும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஒன்னு நமக்கு ஒரு விஷயம் வர வேண்டி இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சால் அதை செஞ்சால் செஞ்சாதான் கிடைக்கும். இல்ல, நம்ம ஒண்ணுமே செய்யாம, இப்ப நீங்க பாருங்க பல பர்னிச்சர்கள் பல ஏற்பாடுகள் பல தோரணங்கள் எல்லாமே பண்ணி கடையை அலங்கரிச்சு வச்சு வியாபாரம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கும். பர்னிச்சர் பழசாயி ஒண்ணுமே இருக்காது, வர்றவங்களை எதிர்பார்க்கறதுக்கு கூட கடையில வியாபாரம் ஆக்குறது கூட வேலைக்காரங்கள் கூட இல்லாத கடைகள் இருக்கும். ஆளுகள் வந்து நின்று பொருள் கொடுக்க முடியாம திணறக்கூடியவங்க இருப்பாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் கொடுக்கறதுக்கு நாடிட்டான், ஒருத்தனுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டாம் நாடிட்டான். இதான் விஷயம். எத்தனையோ டாக்டர்களை பார்த்து குழந்தை இல்ல, என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு சைத்தான் வந்து சொல்லு, நீங்க வந்து இது மாதிரிதான் அந்த ஊர்ல உள்ள அந்த தெருவில் உள்ள அந்த பிள்ளைக்கு ஆயிடுச்சுப்பா. எத்தனையோ டாக்டர்களை பார்த்து கிடைக்கல, கடைசியில என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நாகூர் போனாங்க, அவங்க ஒரு நேர்ச்சி செஞ்சாங்க, அதனால என்ன ஆயிடுச்சு, அடுத்த ரெண்டு வருடத்துல குழந்தை பிறக்கலையா? அப்போ முதல்ல என்ன சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு எல்லாம் அதுல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை வேண்டாப்பா, நீ போய் பாரு, கிடைச்சா கிடைக்கட்டும். அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்படுது, சரி பாப்போம். இப்ப யாருக்கு தெரியாம போனாங்க, ஏற்கனவே அந்த போனா கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது 6, 7, 8 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல, இப்பதான் சைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்படும்.
யாருக்கும் தெரியாம, சரி நீ அங்க போக வேண்டியது இல்லப்பா, அங்க போனாதானே எல்லாருக்கும் தெரியும், நீ எங்கிட்ட காசு கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு. இது நடந்து முடிஞ்ச அல்லாஹ் குழந்தைய கொடுப்பா அல்லாஹ். என்ன காரணம்? அல்லாஹ் சுபஹானத்தில் அப்படிதான் சோதிப்பான். ஈமானங்கிறது வந்து அல்லாஹ் சுபஹானத்தில் சொல்ல, நீங்கள் வாயின் மூலமாக நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னதினால மட்டும், நாங்கள் முஸ்லிமாய் என்று சொன்னதினால மட்டும் உங்களை விட்டு வைப்பேனா? உங்களுக்கு முன்னாடி வந்தவர்களுக்குள்ள அனைத்து சோதனைகள் உங்களுக்கு வரும், உங்களை நான் வந்து அதிர்ச்சி அடைய வைப்பேன் என்று சொல்றான். தோழர்களுக்கு ரசூல்லாவோட தோழர்களுக்கு ரசூல்லாவுக்கு என்ன நடந்துச்சு? வஸுல்சிலு, அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். மரண வேதனையின் மூலமாக எதிரிகள் கண் முன்னாடி ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனா அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு சென்றார், பின்னாடி ஃபிரௌன், முன்னாடி கடல். எப்படி இருந்திருக்கும்? முன்னாடியும் தப்பிச்சு போக முடியாது, பின்னாடி ஓட முடியாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படல. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லிதான் செய்யறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையில தான் செய்யறோம். இப்ப அல்லாஹ் வந்து என்ன சொல்லி இருக்கிறான்? உனக்கு நான் குழந்தைய தர்றேப்பா, நீ என்கிட்ட கேளு. வகால ரப்புக்கும் தூனி அஸ்தஜிபுரக்கும், அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய ரப்பு சொல்றான், நீ என்னிடத்தில் கேளு, நான் பதில் சொல்றேன், நான் உனக்கு பதில் அளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாரத்தி சயதுஹுலூன ஜஹன்னம தாகிரீன். யார் எவர் ஒருவர் என்னிடத்தில் துஆ செய்யாமல் கிபருடன், அல்லாஹ்விடத்தில் ஒருத்தர் துஆ செய்யலனாலே அது கிபர் தான். கிபரோட துவா செய்யாம இருக்கணுங்கிறது இல்ல, அல்லாவிடத்தில் ஒரு விஷயத்துக்கு கையேந்தி பிரார்த்தனை செய்யாமல் இருந்தாலே அது கிபர் தான். என்ன காரணம்? வேற யாரு தருவோம்? சரி அப்ப தந்தா தரட்டும் அப்படிங்கறது என்ன? அது கிபர் தான். அது நான் கேட்டாதான் அல்லாஹ் கொடுப்பா, நான் கேட்கணும். இப்ப வெயிலா இருக்கு, நோம்புல கஷ்டமா இருக்கு, நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அல்லாஹ் எங்களுக்கு நோம்பு வைக்கிறது கஷ்டமா இருக்கு, வெயில் தாங்க முடியல, இதை குறைச்சுதான் அல்லாஹ், நம்ம கேட்கணும். கேட்டாதான் அல்லாஹ் குறைப்பான். என்ன முடிவு பண்ணது கூட தவிர வேற எதுவுமே அல்லாஹ்வுடைய முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றான். அப்போ நமக்கு வெயிலா இருக்கா, மழையா இருக்கா, நோம்புல கஷ்டமா இருக்கா, நம்ம கேட்கணும் அல்லாஹ் கிட்ட, கஷ்டமா இருக்கு, என்னால நோம்பு வைக்க முடியல, ஆனா ரமலானுடைய அந்த சிறப்பு எனக்கு அடைய முடியுமா என்று தெரியல, இந்த நோம்பு விட்டா என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில இருந்தால்தான் துஆவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுறதுதான் நடக்கும். அவன் நாடாத ஒண்ணுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்காது அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு விஷயம் நமக்கு ஏற்பட்டு விட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பில தூக்கி வீசும் பொழுதும், கடலுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்த அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, மன திருப்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜௌர் குகையில் அமர்ந்திருக்கிறார், கூட தோழர் அபூபக்கர் சித்திகர் தான் இருக்கிறார். எதிரிகள் கிட்ட வந்தாச்சு, எட்டி பார்த்து ஆள தெரியும். அபூபக்கர் சித்திகர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஈமானில முந்தி நின்ற அபூபக்கர் சித்திகர் ரலியல்லாஹு அன்ஹு கூட பயந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதிலளிச்சார்? ரெண்டு பேர் இருக்கும் பொழுது மூணாவதாக அல்லாஹ் இருந்தா ஏன் பயப்படுறார்? அந்த வார்த்தை தான் அவருக்கு தூண்டுதல். நமக்கு இந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், நம்ம ஆடி போகக்கூடிய, நமக்கு வந்து சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஒரு பிரச்சனைக்கு மேல அடுத்தடுத்த பிரச்சனைகள், குழந்தைக்கு நோய் ஏற்படும், தாய்க்கு நோய் ஏற்படும், குடும்பத்தில் மௌத்து ஏற்படும், பொருளாதார பிரச்சனை ஏற்படும். என்ன செய்யணும்? சிம்பிள், ரொம்ப இலகுவான வழி, அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும். அல்லாஹ் நாடுறதுதான் நடக்கும் என்று மனதை புரிய வைக்கணும். அந்த புரிய வைத்தல் மனதுக்கு ஏற்பட்டு விட்டால் அவனுக்கு மனசு ராகத்து கிடைக்கும். ஜெயிலில் இருக்கும் பொழுது கூட கவலைப்படாமல் இருக்க முடிஞ்சது யூசுப் அலைஹிஸ்ஸலாமினால. ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எந்த விதமான தோழர்களும் கிடையாது, இயக்கங்களோ அமைப்புகளோ கூட்டங்களோ பின்னாடி கிடையாது. எந்த ஊர் இருக்கோ அந்த ஊரினுடைய மன்னருடைய மனைவி தான் தன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். ஆனா அவருடைய துவா என்ன இருந்துச்சு? அல்லாஹ் அந்த பெண்மணிகள், அந்த பெண்மணி அந்த என்ன அழைத்து அந்த தீமை இருக்கு பாருங்க, அந்த தீமையை விட நான் எதை விரும்புறேன்? நான் இந்த ஜெயில விரும்புகிறேன் என்றார். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஜெயில கூட ஏன் விரும்பினாங்க என்று கேட்டால், நியாயமாக வாழணும். வெளியில வாழ்ந்தாலும் நியாயம் இல்லையா, ஜெயில இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. இப்போ ஈமானினால, ஈமான் என்ற வார்த்தைங்கிறது அம்னு, மன நிம்மதி, நமக்கு ராகத்தா இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த பிரச்சனையிலும் சிரிக்கக்கூடியவராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எடுத்து பாருங்க, எந்த ஒரு மனிதனாவது அன்னைக்கு வந்து
பொருளாதார பிரச்சனையினால, கடனால, மற்ற ஏதாவது ஒரு காரணத்தினால தற்கொலை செய்ததுண்டா? யோசிச்சு பாருங்க. இல்ல. அதே நேரத்தில் நமது காலத்தை எடுத்து பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது மன உளைச்சல் ஏற்பட்டு இனிமேல் பள்ளிக்கே போக வேண்டாம் என்று முடிவு பண்ணக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன தொழுது, என்ன நோன்பு வச்சு, என்ன ஜமாயத்தில் கலந்து கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படி சிந்திக்கிறாங்க. இப்ப இந்த இதுல ஞாபகப்படுத்த வேண்டியது ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், அம்னேங்கிறது. மன நிம்மதி என்பது தௌஹீதை ஏற்றுக்கொண்ட சிர்கு இல்லாத. என்ன காரணம்? நம்ம நன்மையையும் தீமையையும் எது நடந்தாலும் ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்க்கு தெரியாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் அது எனக்கு நல்லதுக்கு தான், அல்லாஹ் எனக்கு அதில் ஒரு ஹைரை வச்சிருப்பான் என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டால் அதுதான் ஈமானினால, மூமின் என்றதினால நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பிரயோஜனம். அது இம்மையிலேயும் மறுமையிலேயும் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம். இம்மையில நம்ம நிம்மதியை வாழ முடியும், மறுமையில சொர்க்கத்திலிருந்து சலாம் சலாம், உங்களுக்கு மன நிம்மதி, உங்களுக்கு சமாதானம், அமைதி என்ற வார்த்தைகள் தான் அவர்கள் கேட்கப்படும் என்று. அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் இருக்கு, நல்ல வசதிகள் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, ஆனா வீட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு திருப்தி இல்லை, அவனோட மனைவி அவன் நினைச்ச மாதிரி அமையல, அவனுக்கு வீட்டுக்கு செல்லும் பொழுது அவனுக்கு மன திருப்தி இல்லை. அப்படி இருந்தால் அவனுக்கு எங்க சலாம் இருக்கு? ஆனா ஒரு குடிசையில் அடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் வந்து கஷ்டமா இருக்கு, அதுங்க கரண்ட் இல்லை, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அவனுக்கு மன நிம்மதி இருக்கு. இதுல யாரு வந்து மிகப்பெரிய பிரயோஜனமான வாழ்க்கையில் இருக்கிறா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட மறுமையில இருந்தாங்க என்று வரலாறு. ஆனால் இந்த உலகத்திலே எல்லாரும் சம்பாதிச்சதை விட மிகப்பெரிய சம்பாதி அவருக்கு இருந்துச்சு, மன நிம்மதி என்பது. சிரிச்சவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? இல்ல ரஃபீக்கில் ஆலா, என்னுடைய மிகப்பெரிய தோழர்களிடத்தில் நான் இதா போகிறேன், அங்கதான் நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது கூட ஒரு கவலை கிடையாது. என்ன காரணம்? மன நிம்மதியோட தான் அவர் வாழ்ந்தார், மன நிம்மதியோட தான் அவர் மௌத்தானார். நம்ம பல சகோதரர்களுக்கும் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட எது இல்லை, வாழும் பொழுதும் திருப்தி கிடையாது, மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட பல விஷயங்களை யோசிச்சு பல சிந்தனைகளை கொண்டு மன நிம்மதி இல்லாதவர்களாக மரணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதிலிருந்து தான் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எப்பவுமே மன திருப்தியுடன், வறுமையாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் மனசு ராகத்தா இருக்கணும். நம்ம வந்து எப்படி இருக்கு என்று கேட்டா நல்லா இருக்குங்கிறது வந்து ஒரு வார்த்தைக்காக சொல்றதல்ல, அல்ஹம்துலில்லாஹ் என்று மனசிலிருந்து வரணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன நல்லபடி வச்சிருக்கிறான், மற்றவர்களுக்கு கொடுத்த பல கஷ்டங்களை தராமல் எனக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் இதுதான் வந்து மூமின்கள், ஈமான் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில நமக்கு கிடைக்கக்கூடிய திருப்தி என்பது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்த அருள் பிரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.